தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைக்குள்ளான கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாஜகவிற்கு வழங்கிய அரசியல் நன்கொடைகள் குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஒரு செய்தியின்படி 2018-19 மற்றும் 2022-23 நிதியாண்டுகளில் சுமார் 30 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 335 கோடி ரூபாயை பாஜகவிற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளன. அவற்றில் 23 நிறுவனங்கள் புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகளுக்கு முன்பு பாஜகவிற்கு நன்கொடை வழங்கியது இல்லை. புலனாய்வு அமைப்புகளின் நடவடிக்கைகளை தொடர்ந்து பல நிறுவனங்கள் பாஜகவிற்கு வழங்கும் நன்கொடையை அதிகரித்துள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் விசாரணை அமைப்புகளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தவறானது என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் அமலாக்கத்துறையின் விசாரணை வழக்குகள் இருக்கும் நிறுவனங்கள் ஏன் ஆளுங்கட்சியான பாஜகவிற்கு நன்கொடை வழங்க வேண்டும்? அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு பின்னர் அந்த நிறுவனங்கள் பாஜகவிற்கு நன்கொடை வழங்கியது தற்செயல் நிகழ்வு மட்டும்தானா? உண்மையை விளக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் பாஜகவிற்காக நன்கொடையாக கொள்ளையடித்த இந்த சந்தேகத்திற்குரிய நிகழ்வுகள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் உங்களை நீங்களே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ள தயாரா? மத்திய புலனாய்வு அமைப்புகளை வற்புறுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் பெற்ற நன்கொடை உட்பட பாஜகவின் நிதிகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.